தொடர் எச்சூரி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மட்டும் சொந்தமல்ல, எங்களுக்கும் சொந்தம், அனைவருக்கும் சொந்தம், எல்லோருக்கும் சொந்தமானவராக அவர் விளங்கினார், வாழ்ந்தார், வாழ்ந்து காட்டியிருக்கிறார், எடுத்து காட்டியிருக்கிறார், வழிகாட்டியிருக்கிறார். இந்தியாவோட கருத்தியலின் அடையாளமாக ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக நாம் அவரைத்தான் குறிப்பிட வேண்டும். அவருடைய எழுப்பு என்பது ஒரு கருத்தியலுக்கான இழப்பாக அமைந்துவிட்டது. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரங்கல் கூட்ட நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு மாவட்டமாக நடத்தினோம். அதிலே ஒன்று திமுக நடத்திய தெற்கில் உதித்த சூரியன் புகழஞ்சலி கூட்டம் ஒன்று. அந்த நிகழ்ச்சிகளே அந்த கூட்டத்திலே அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள். அந்த நிகழ்ச்சியிலே அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் எச்சூரி அவர்கள் பங்கேற்று கலைஞரவர்களை பற்றி போற்றி புகழ்ந்து பேசினார்கள். என் மீது கூட அளவு கடந்த பாசத்தை வைத்திருந்தார். அவருடைய புன்சிரிப்பை நம்மால் என்றைக்கும் மறக்க முடியாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சிரித்த முகத்தோடு தான் பேசுவார். இந்தியாவோட எத்தனையோ பல பிரபலமான அரசியல் தலைவர்களை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் உருவாக்கியிருக்கு. அப்படி உருவாக்கி இருக்கக்கூடிய தலைவர்களை முக்கியமான தலைவர் தான் நம்முடைய எச்சூரி அவர்கள். ஜேஎன்யூ முழுவதையும் இடதுசாரி கோட்டையாக மாத்திர பெருமை எச்சூரிக்கு தான் உண்டு. அதனால தான் அவருடைய உடல் ஜேஎன்யூவில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுச்சு. இடதுசாரி கருத்தியில இறுதி மூச்சு வரை கடைபிடிச்ச ஜனநாயகவாதியாக வாழ்ந்தார். தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் தேவகவுடா குஜராத் ஆகியோர் பிரதமராக பதவி வகித்த காலத்தில் இடதுசாரியில பங்களிப்புக்கு பின்னணியில் இருந்து பெரும் பங்காற்றியவர். ஐக்கிய முன்னணி ஆட்சியின் போது குறைந்தபட்ச செயல்திட்டம் உருவாக்கப்பட்ட போது அந்த குறைந்தபட்ச செயல்திட்டம் உருவாகுவதற்கு காரணகர்த்தாக்களில் ஒருவராக விளங்கியவர் நம்முடைய யெச்சூரி அவர்கள். இப்போ நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி உருவாகி இருக்குன்னா அதற்கு முக்கிய காரணகர்த்தாக்களில் ஒருவராக விளங்கியவர் தான் நம்முடைய தோழர் யெச்சூரி அவர்கள். இந்தியா கூட்டணி இந்த அளவிற்கு வெற்றி பெற முக்கியமான காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருந்தவர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். மதச்சார்பற்ற இந்தியாவை உருவாக்க வேண்டும், சகோதரத்துவ இந்தியாவை உருவாக்க வேண்டும், சமூக நீதி இந்தியாவை உருவாக்க வேண்டும், இது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய சமதர்ம இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் அவர் வழியிலே நின்று பணியாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வீர வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன்.